கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசுவின் காயங்களால் நாம் குணமாவோம். ஏசாயா 53:5. அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயலுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். பிரியமானவர்களே, இயேசு நம்முடைய குற்றங்களுக்காக காயமடைந்தார். உழுகிறவனுடைய நிலம் போல் அவரது உடல் காணப்பட்டது. முள்முடியினால் உண்டான காயம், ஆணிகளால் அடிக்கப்பட்ட காயம் என முழு உடலும் காயங்களால் நிறைந்திருந்தது. இயேசுவின் காயங்களிலிருந்து வழிந்தோடுகிற இரத்தம் நம்மை பாவத்திலிருந்து கழுவி வியாதியிலிருந்து குணமாக்குகிறது. நமக்காக சிலுவை சுமந்த ஆண்டவர் நம்முடைய வியாதிகளையும் துக்கங்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். இனி நாம் அவற்றை சுமக்க தேவையில்லை. இயேசு நமக்கு செய்த தியாகத்தை நினைத்து பார்த்து இனியும் பாவத்திலே வீழ்ந்து கிடக்காதபடி அதிலிருந்து எழுவோம். இயேசுவின் தழும்புகளை நாம் நோக்கி பார்க்கும்போது நம்முடைய வியாதி எப்படிப்பட்ட வியாதியாயிருந்தாலும் அதிலிருந்து நாம் விடுதலை அடைவோம். பார்வையற்ற பர்த்திமேயுவை இயேசுவின் பரிவுள்ள கரம் தொட்டது, விடுதலை அடைந்தார். 38 பதஸ்தா குளத்தின் அருகே இருந்த முடவனை படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்க செய்தது. 12 பெரும்பாடுடைய பெண்ணை ஆடையை தொட்ட மாத்திரத்திலே விடுதலை அளித்தது. 4 லாசரை உயிர்த்தெழச் செய்த இயேசுவின் கரத்தை நாமும் இருக பற்றி கொண்டால் விடுதலை அடைவோம். அன்பு இறைவா, நாங்கள் எப்படிப்பட்ட வியாதியால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் உமது ஆணி பாய்ந்த கரத்தின் வல்லமை எங்களை தொடும்போது நாங்கள் நலமடைவோம் என்ற விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்க்க வரம் தாரும் இறைவா. ஆமேன்.